வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் உரையாற்றுகிறார். கெஞ்சுவதில்லை பிறர்பால், அவசை கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் வைகோ ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோளெழுந்தால் எஞ்சுவதில்லை புவியில் எவரும் எதிர் நின்றே. களங்கண்ட போர்மரவர் கடலோசை சிறகடிப்பாய், கங்கை வெள்ள கவிநடைக்குள் துள்ளி வரும் துடிதுடிப்பாய், அன்றாந்த பாண்டிவந்தர் அணிவகுத்த பெரும்படை இதுதானோ என்று பாரே வியக்கும் வண்ணம் உலகத்து வரலாற்றிலே இடம்பெறத்தக்க நடைப்பயணத்தை மறுமலர்ச்சி பயணம் என்று நடத்தி காட்டியிருக்கிற என் நெஞ்சினுடைய நேசன் 42 ஆண்டுகளாக என்னுடைய வாழையிலும் கோழையிலும் என்னை ஆதரித்திருக்கிற அன்பு பாராட்டியிருக்கிற அருமை சகோதரர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எதிர்கால தமிழகத்தினுடைய விழி வெள்ளி, எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் என் அருமை சகோதரர் வைகோ அவர்களே, உங்கள் இயக்கத்தை சார்ந்தவன் அல்ல. ஆகவே நீங்கள் எவரும் என்னுடைய வார்த்தைகளுக்கு வண்ணம் பூசலாமே தவிர வாய்ப்பூட்டு போட இயலாது. என்னுடைய அன்புக்குரியவர்களே, ஒரு நடைப்பயணத்தை மேற்கொண்டு நீங்கள் வந்தீர்கள். இந்த நடைப்பயணத்திற்கும் உலகத்தில் நடைபெற்றிருக்கிற நடைப்பயணங்களுக்கும் என்ன வேறுபாடு? இந்த நடைப்பயணம் மறுமலர்ச்சி பயணம் எழுப்பி இருக்கிற எழுச்சி மிக்க ஒரு புரட்சியை தமிழகத்தினுடைய நாலா திசைகளிலும் மக்கள் கூடி நின்று ஆர்வத்தோடு அவரை கேட்டதை, அவருடைய கால்களிலே வழிகின்ற இரத்தத்தை பார்த்து கண்ணீர் விட்டதை, இதயம் தென்னை இலையைப் போல கிழிந்து போனதை என் நண்பர்கள் வாயிலாக நான் அறிந்தேன். உலக நிலம் போல் அவர்கள் கால்கள் ஆயிற்று என்று நெஞ்சம் பதறிய தாய்மார்களை நான் அறிவேன். இதற்கு முன்னர் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல், மறைந்தும் மறையாமல் வாழுகின்ற மாணிக்க தலைவர் எம்ஜிஆர், அவர் வருகிற நேரத்திலேதான் களத்திலே இருந்து தாய்மார்கள் அப்படியே அந்த நாற்றுக்களை எல்லாம் விட்டுவிட்டு ஓடி வருவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவராவது திரைப்பட நடிகர், அந்த மேற்கில் உதித்த மேன்மை சூரியனுடைய அழகை பார்ப்பதற்காக வந்தார்கள். ஆனால் எங்கள் வைகோ ஒரு திரைப்பட நடிகன் இல்லை, ஒரு லட்சியவாதி. ஒரு லட்சியவாதியை பார்ப்பதற்காக தாய் தமிழகம் இன்றைக்கு 1000 பேர் திரண்டார்கள் என்றால் அந்த வரலாறு சாதாரண வரலாறு அல்ல. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வைகோ அவர்கள் சாதி பூசல்களற்ற, சமய சண்டைகளற்ற, சமரச உணர்வு மிகுந்த, ஒழுக்கமான இளைஞர்களை படைத்த, பண்பாட்டு களமாக இந்த தமிழகத்தை ஆக்க நான் முன்வருவேன் என்று வருகிறார் என்றால் அப்படிப்பட்டவர் லட்சியவாதி, அப்படிப்பட்டவர் குறிக்கோளுடைய வாழ்க்கையை உடையவர். அவர் என்றைக்கும் வாழ்வார். நான் பார்த்த சாரதி எழுதியிருக்கிறாரே, அந்த நாவலை படித்தீர்களா? அதிலே குறிஞ்சி மலர் நாவலில் அரவிந்தன் என்று ஒரு பாத்திரம் வருமே, அந்த அரவிந்தனை போல நான் ஆக வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் அடிக்கடி சொல்லுவார். நான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறேன், சின்ன வயது கனவு, அந்த கனவு தை மாத மேகத்தை போல வானத்திலே ஊர்ந்தது, இன்றைக்கு அது வண்ணத்து மழையாக விளம்பரிய தமிழ்நாட்டில் வீழ்ந்து கிடக்கிறது. அந்த அரவிந்தனை விட சிறந்த குறிக்கோளுடைய வாழ்க்கையை வைகோ அமைத்துக் கொண்டார் என்றால் இவன் தான் லட்சிய வீரன், இவன் தான் மாபெரும் மனிதன், இவன் தான் வரலாற்று நாயகன். சின்ன வயது கனவுதனை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி நமக்கெல்லாம் காண்பிக்கிறார் என்றால் அது இளைஞர்களுக்கு அவர் காட்டுகிற வழிகாட்டுதல் அல்லாமல் வேற என்ன? இப்படிப்பட்ட நடைப்பயணத்தை மேற்கொண்டு நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தார். 19 ஆண்டுகள் கொட்டாவை எதிர்த்து காராகிரகம் என்பதையுடைய கால் தூசு என்று அந்த கொட்டடியிலே வாடினார். தனிமை சிறையில் காத்தாடி கூட இல்லாமல், எதுவுமே இல்லாமல் புத்தகங்களை படித்துக் கொண்டு எழுதிக்கொண்டு நாட்டுக்காக தவம் இருந்தார். அது வீர சிதம்பரத்தினுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட வேண்டிய வாழ்க்கை. ஒன்று அணைத்தால் ஊரிலே எல்லா விளக்குகளும் எரிகிறது என்பதைப் போல வைகோ அவர்களுக்கு என்னை போன்ற நூற்றுக்கணக்கான பேர் துந்துவிகளாக இருந்து அவருடைய அந்த புகழை பாடுவோம். இந்த பயணத்தினுடைய கீர்த்தியை எப்போதும் பாடிக்கொண்டிருப்போம். தந்தை பெரியார் பிறந்த இந்த நாளில் சொல்லுகிறேன், பெரியார் பிறந்தார், நம்மை நமக்கு காட்டினார். பேரறிஞர் அண்ணா பிறந்தார், அவர் உலகத்தை நமக்கு காட்டினார். இந்த தமிழ் இனத்தை உலகத்திற்கு காட்ட வந்தவர் நம்முடைய புரட்சி புயல் வைகோ அவர்கள். அவர் உலகத்துக்கு காட்டுகிறார் என்பதற்கு அடையாளம் தான் ஈழத்திலே நடைபெறுகின்ற இனமான போராட்டத்தில், தமிழர்களுடைய இந்த இன உரிமை போராட்டத்தில் எடுத்த முடிவிலே மாறாதிருக்கிறார். ஆணையிட்டு சொல்கிறேன், நிலைமைகள் மாறும், காலம் ஒரு நாள் மாறும்,
அது கை கொடுக்கின்ற சக்கரமாக ஒரு நாள் மாறும். அன்றைக்கு இந்த தர்மவானின், இந்த தர்ம தேவதையின் கரத்தில் இந்த நாடு பத்திரமாக இருக்கும். வருங்கால தமிழகம் வைகோவை போன்ற ஒரு தலைவனுடைய கரத்தில் பத்திரமாக இருக்கும் என்று நம்புகிற கோடான கோடி தமிழர்களில் வலம்புரி ஜானம் ஒருவன். நம்பிக்கை நட்சத்திரமே நீ நாளும் வாழ்க, வளரும் வைகரையே நீ நாளும் வாழ்க, முத்தமிழே நீ வாழ்க, சக்கரையே நீ வாழ்க, நீ எப்போதும் அழந்திருக்க மல்லிகை பந்தலின் கீழ் மன்னர்கள் உலா வந்த காலமெல்லாம் மாறி நீ மழையிலும் வெயிலிலும் என் நாட்டை தோள் கொண்டு சுமக்கிறாயே. என்னால் இயலவில்லை, நோய் என்னை விடவில்லை, ஆனால் தாயாக இருந்து நீ பார்க்கிறாயே. என்னுடைய இடது கண்ணில் மூன்று அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றன. மூன்றாவது நாள் நான் இந்த மேடையிலே பேசுகிறேன் என்றால் என்ன காரணம்? கண் போனாலும் பரவாயில்லை, நீ காக்க நினைக்கிற தமிழ் மண் போகக்கூடாது என்பதற்காக வைகோ உனக்காக பேசுகிறேன். வாழ்க நீ, இதுவரைக்கும் நீ நண்பன், நீ எனக்கு இனி தலைவன். நன்றி.